வணக்கம் புதிய செய்திகளுக்காக தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை நேரில் லடாக் பகுதிக்கு செல்ல திட்டம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்கிறார் சீன செயல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை அந்நாட்டின் மீது தொடுக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் போர் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வரி செலுத்துவதற்கான நடைமுறைகளை மேலும் எளிதாக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டுக்கடன் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டம் மத்திய அரசு அறிமுகம் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரிசோதனைகளுக்காக மேலும் பத்து லட்சம் பிசிஆர் கருவிகள் வாங்கப்பட உள்ளன மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மியான்மரில் மரகதக்கல் சுரங்கத்தில் நிலச்சரிவு நூற்று இருபத்தாறு பேர் உயிரிழப்பு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவாணி ஆகியோர் நாளை லடா பகுதிக்கு நேரில் செல்லவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பயணத்தின் போது இந்திய தரப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் படைகளின் தயார் நிலை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆய்வு நடத்துவார் என்று தெரிகிறது கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து லே ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வீரர்களையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவார் என்றும் கூறப்படுகிறது இதனிடையே கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தணிக்கவும் பரஸ்பரம் படைகளை விலக்கிக் கொள்வதை விரைவுபடுத்தவும் ராணுவ மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இந்திய சீன எல்லைப் பகுதியான கிழக்கு லடாக்கில் அண்மையில் இருதரப்பு ராணுவத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் சீன ராணுவ தரப்பில் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இருநாட்டு ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் எல்லைப் பகுதியிலிருந்து படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்வது குறித்தும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இருதரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது இந்திய தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரீந்தர் சிங்கும் சீன தரப்பில் திபெத் பகுதிக்கான லெப்டினன்ட் ஜெனரல் லியூ லின் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் இந்திய எல்லைக்குள் உள்ள சுஷூல் என்ற இடத்தில் இந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது இருநாட்டு ராணுவ மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை இதுவாகும் கடந்த ஜூன் பதினேழாம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யுடன் தொலைபேசியில் நடத்திய பேச்சுவார்த்தையில் எல்லை விவகாரத்தை பொறுப்பான முறையில் கையாள்வது என ஒப்புக்கொள்ளப்பட்டது இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் செயலாக்கங்கள் மூலம் எல்லையில் அமைதியை நிலைநாட்ட ராணுவ மட்டத்திலும் தூதரக மட்டத்திலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சீன மொபைல் செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது அந்நாட்டின் மீது தொடுக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் போர் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக இன்று கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியா எப்போதும் அமைதியையே விரும்புகிறது என்றும் ஆனால் யாரேனும் அத்துமீறலில் ஈடுபட்டால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி கூறியது போல் வீரர்களின் உயிர்த்தியாகம் வீண் போகாது என்றும் இந்தியா புதிய முறையில் செயலாற்றும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டு மக்களின் தகவல் தரவுகளை காக்கும் வகையில் சீனா மீது டிஜிட்டல் தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் அதன் காரணமாகவே ஐம்பத்து ஒன்பது செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய அவர் சீன செயல்கள் ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது என்று அக்கட்சி கேள்வி எழுப்புவதாக குறிப்பிட்டார் ஆனால் இதற்கு முன்பு அதே கட்சி சீன செயலிகளை தடை செய்ய வேண்டும் என்று கூறி வந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சிக்கலான நேரங்களில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் அரசுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக் கொண்டுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துவதற்கான விதிமுறைகளில் நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் உதவ வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டு மூன்றாண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதிகாரிகளுக்கு அவர் விடுத்துள்ள செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் இலக்கை அடைய வரி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி வரி செலுத்தும் விவகாரத்தில் பல நிறுவனங்கள் பிரச்சினைகளை சந்தித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக கூறியுள்ள அவர் அவற்றுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உதவ வேண்டும் என்று கொண்டுள்ளார் சர்வதேச அளவில் நாட்டு நிறுவனங்கள் முன்னிலை பெறுவதற்கான நடவடிக்கைகளுக்கும் அதிகாரிகள் உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வழிவகுக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வரி செலுத்துவதற்கான வழிமுறைகளை மேலும் எளிதாக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார் நகர்ப்புற காடுகள் நகரங்களின் நுரையீரலைப் போல திகழ்வதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் தில்லியில் உள்ள தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகத்தில் நகர்ப்புற காடு திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இந்த காடுகள் ஆக்ஸிஜன் வங்கிகளாகவும் கரியமில வாயு கட்டுப்படுத்தப்படும் கருவிகளாகவும் செயல்படுகிறது என்றார் இந்த திட்டத்தின் கீழ் தில்லியில் கணக்கு தணிக்கை அலுவலக வளாக பகுதியில் பனிரெண்டாயிரம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதில் ஐம்பத்து ஒன்பது உள்நாட்டு வகை மரங்கள் நடப்படும் என்று அமைச்சர் கூறினார் தில்லியில் உள்ள மற்ற அலுவலகங்களுக்கு இது முன் உதாரணமாக திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மியாவாக்கி முறையில் காடுகளை வளர்ப்பதன் மூலம் வெப்பநிலையை குறைக்க முடியும் என்றும் அதிக அளவு ஈரப்பதத்தை அதிகரிக்க முடியும் எனவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டுக்கடன் நிறுவனங்களின் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வகையில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட் நிறுவனத்தால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்திற்கு ரிசர்வ் வங்கி நிதி வழங்கும் என்றும் சம்பந்தப்பட்ட அமைப்பின் மூலம் பங்கு பத்திரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றின் மூலம் வெளியிடப்படும் பங்கு பத்திரங்களின் மதிப்பு முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த துறைகளில் நிதி புழக்கத்தை அதிகரிக்க மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் எடுத்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்யப்பட்ட நுண்கடன் நிறுவனங்கள் உள்ளிட்ட வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் தேசிய வீட்டுக்கடன் வங்கியில் பதிவு செய்த வீட்டுக்கடன் நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் மூலம் நிதி திரட்ட முடியும் ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட கிசான் கிரெடிட் கார்டுகளுக்கு அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது கோடி ரூபாய் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் சலுகை கடனில் அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது கோடி ரூபாய் கடன் வரம்புடன் எழுபது லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் கிசான் கிரெடிட் கார்டுகள் வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த கிரெடிட் கார்டுகள் கடந்த முப்பதாம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளன குறிப்பாக விவசாயிகள் மீனவர்கள் மாடு வளர்ப்போர் ஆகியோர் உட்பட இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பயன்பெறுவர் நபார்டின் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதியின் கீழ் கூட்டுறவு வங்கிகள் கிராமிய வங்கிகள் உள்ளிட்டவைகளுக்கு இருபத்து நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்து ஏழு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காவது கட்டம் நாளை முதல் துவங்குகிறது வெளிநாடுகளில் தவித்து வரும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஏற்கனவே மூன்று கட்டங்களாக இயக்கப்பட்ட எழுநூறு சிறப்பு விமானங்கள் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர் இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காவது கட்ட நடவடிக்கை நாளை தொடங்குகிறது ஜூலை மூன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதில் பதினேழு நாடுகளில் இருந்து நூற்று எழுபது விமானங்களை ஏர் இண்டியா நிறுவனம் இயக்க உள்ளது இந்த நான்காவது கட்ட வந்தே பாரத் திட்டத்தில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கிலாந்து கனடா மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் கென்யா இலங்கை பிலிப்பைன்ஸ் கிர்கிஸ்தான் சவுதி அரேபியா பங்களாதேஷ் தாய்லாந்து தென்னாப்பிரிக்கா ரஷ்யா ஆஸ்திரேலியா மியான்மர் ஜப்பான் உக்ரைன் வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்தும் விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஏர் இண்டியா தவிர மேலும் சில தனியார் விமான நிறுவனங்களும் இந்த திட்டத்தின் கீழ் விமானங்களை இயக்க உள்ளன ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஆராய்ந்து தங்கள் பரிந்துரைகளை அளிப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது கொரோனா பரவலை முன்னிட்டு பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கான ஜேஇஇ மற்றும் நீட் நுழைவுத் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என மாணவர்களும் பெற்றோர்களும் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் இதையடுத்து நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது இதுகுறித்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் ட்விட்டரில் விடுத்துள்ள தகவலில் தேசிய தேர்வு முகமை தலைமை இயக்குநர் அடங்கிய குழு இதுகுறித்து நாளைக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தலைமையிலான அரசின் அமைச்சரவை இரண்டாவது முறையாக இன்று மீண்டும் விரிவாக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தலைமையிலான பிஜேபி அரசு ஆட்சி புரிந்து வருகிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி விரிவுபடுத்தப்பட்ட அமைச்சரவையில் ஐந்து பேர் அமைச்சர்களாக சேர்க்கப்பட்டனர் தற்போது புதிதாக இருபத்தி எட்டு அமைச்சர்கள் பதவியேற்றனர் அவர்களுக்கு ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதில் யசோதரா ராஜே சிந்தியா கோபால் பார்கவா உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் முன்னதாக தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோரை முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சந்தித்துப் பேசினார் இந்திய ரயில்வே நேற்று அனைத்து ரயில்களையும் நூறு சதவீத குறித்த நேரத்தில் இயக்கி சாதனை படைத்துள்ளது நேற்று இயக்கப்பட்ட இருநூற்றொரு ரயில்களும் எந்த தாமதமும் இன்றி நூறு சதவீதம் துல்லியமாக இயக்கப்பட்டதாக ரயில்வே துறை அமைச்சகம் கூறியுள்ளது இந்திய ரயில்வே வரலாற்றில் முதல் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது இதற்கு முன் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் ரயில்கள் துல்லியமாக இயக்கப்பட்டன ஊரடங்கு கட்டுப்பாடு காரணமாக குறிப்பிட்ட அளவிலான ரயில்களை இந்திய ரயில்வே தற்போது இயக்குகிறது வழக்கமான அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன வெளியிடங்களில் சிக்கியுள்ள பயணிகள் மற்றும் அத்தியாவசிய பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்காக ரயில்வே தற்போது சிறப்பு ரயில்களை இயக்கி வருகிறது ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ஷாஃபூர் மற்றும் கிர்னி பகுதிகளில் உள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் ஊரடங்கு உத்தரவை மீறி கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர் பாகிஸ்தான் ராணுவத்தினரின் இந்த அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய வீரர்கள் சரியான பதிலடி கொடுத்தனர் என பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கர்னல் தாவீந்தர் ஆனந்த் தெரிவித்தார் இந்த தாக்குதலில் இந்திய தரப்பில் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பின் செய்திகள் தொடரும் செய்திப் பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் தொலைந்த பெண் குழந்தைகள் பங்கேற்கிறார் தமிழக அரசின் முன்னால் தலைமைச் செயலாளர் எம்பி நிர்மலா ஐஏஎஸ் கலந்துரையாடுகிறார் நிர்மலா இன்று இரவு 7.30 முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காணத் தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன நாட்டில் கொரோனா தொடர்கொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தை தாண்டியது மேலும் பத்தொன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் பதினோராயிரத்து எண்ணூற்று எண்பத்தோரு பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக மூன்று லட்சத்து ஐம்பத்து ஒன்பது ஆயிரத்து எண்ணூற்று அறுபது பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்றாக அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் தொன்னூற்று மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எண்ணூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து நான்காயிரத்து முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்து நான்காயிரத்து ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுநூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறாயிரத்து அறுநூற்று இருபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் பத்தொன்பதாயிரத்து நூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே நாடு முழுவதும் மேலும் நானூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை பதினேழாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது தமிழகம் முழுவதும் கொரோனா சிகிச்சைக்காக படுக்கை வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார் தாம்பரம் சானிடோரியத்தில் அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சானிடோரியத்தில் மருத்துவமனையில் ஐநூறு படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் லேசான அறிகுறி உள்ளவர்களுக்கு இங்கேயே சிகிச்சை வழங்கப்படும் என்றும் தீவிர அறிகுறி உள்ளவர்களுக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் அவர் அப்போது தெரிவித்தார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிநவீன சிகிச்சைகள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க விலை உயர்ந்த மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டத்திற்கும் அனுப்பப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் சென்னை கிங் இன்ஸ்டியூட்டில் எழுநூறு படுக்கைகள் கொண்ட பிரம்மாண்ட மருத்துவமனை அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆர் சோதனை செய்து முடிவு கிடைக்கும் வகையில் தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என அவர் பெருமிதம் தெரிவித்தார் கூடுதலாக பத்து லட்சம் கொரோனா டெஸ்ட் கிட்கள் வாங்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் தான் வீடுகளுக்கே சென்று கொரோனா பரிசோதனை முறை அமல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் டோர் பை டோர் போய் இன்னைக்கு சர்வே எடுத்து ஃபீவர் கேம்பை நடத்தி மொபைல் நடமாடும் குழு போய் ஸ்ட்ரீட்ல போய் நிப்பாட்டி வாங்க ப்ளீஸ் கம் உங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் இருக்கா உங்களுக்கு ஏதாவது தலைவலி இருக்கா உங்களுக்கு சளி இருக்கா உங்களுக்கு எதாவது ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கா உங்களுக்கு பாடி பெயின் இருக்கா உங்களுக்கு வந்து டேஸ்ட் தெரியாம இருக்கா தயவுசெய்து வாங்க கேம்புக்கு வாங்க அப்படின்னு நம்ம ஸ்க்ரீன் பல்ஸ் ஆக்சிமீட்டரை வச்சு நீங்கள் இப்போ பார்த்தீங்க நீங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டரை வச்சு பார்த்து நீங்கள் வந்து தெர்மல் ஸ்கேனில் வச்சு டெம்பரேச்சர் இருக்கான்னு பார்த்து அவங்க உடனே இன்வைட் பண்ணி அவங்கள நாங்கள் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தக்கூடிய மாநில தமிழ்நாடு எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் இன்றைக்கு கூட நேற்று தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமாக பத்து லட்சம் கிட் கூடுதலாக வாங்குவதற்கு முதலமைச்சர் வந்து ஆணைகள் நம்ம கொரியால ஜெர்மனில ஜெர்மனியிலிருந்தும் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அவங்ககிட்ட இருந்தே நம்ம வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் மூலமாக டெஸ்ட் வாங்குகிறோம் நேற்று கூடுதலாக பத்து லட்சம் டெஸ்ட் கிஸ்ட்கள் வாங்குவதற்கான ஆணையை தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷனுடைய எம்டி வழங்கியிருக்கிறாங்க முதலமைச்சருடைய உத்தரவுக்கு என்னங்க அதனால் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்றிலிருந்து எண்ணூற்று எழுபத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் கிராம உதவியாளர்களாக பத்தாண்டு பணி முடித்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற எட்டு பேர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர்களாக பதவி உயர்வு ஆணைகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேர் கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார் மதுரை மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஐயாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளன என்று தெரிவித்தார் தாலுகாக்களில் உள்ள மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் வசதி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் உதயகுமார் அப்பொழுது குறிப்பிட்டார் தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகள் பொதுமக்கள் ஆகியோரின் பாதுகாப்பு மீது தமிழக அரசு அக்கறை காட்ட வேண்டும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து தமது முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கொரோனா பரவலை போலவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கவலைக்குரியதாக இருக்கிறது என்று கூறியுள்ளார் அறந்தாங்கி அருகே ஏழு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சில வாரங்களுக்கு முன்புதான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேறொரு சிறுமி படுகொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது என்றும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய கொடூரங்களுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நக்சலைட்டுகள் ஊடுருவியுள்ளார்களா என நக்சல் தடுப்பு சிறப்பு அலுவல் பிரிவினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டுப்பூச்சி தானிப்பாறை மாவுத்து ஆகிய பகுதிகள் கேரள எல்லையில் அமைந்துள்ளன கடந்த மூன்று மாதங்களாக பொது ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நக்சலைட்டுகள் ஊடுருவி இருப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து விருதுநகர் மாவட்ட நக்சல் தடுப்பு சிறப்பு அலுவல் பிரிவினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் துப்பாக்கிகளுடன் கண்காணி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கண்காணிப்பு பணி ஒரு மாதம் வரை நீடிக்கும் என்று அதிகாரிகள் அப்போது கூறினர் மலையடிவாரத்தில் சுற்றித் தெரியும் பொதுமக்களிடமும் விசாரணை நடத்தப்படுகிறது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவல் நிலைய விசாரணைக்குப் பின் தந்தை மகன் ஆகியோர் உயிரிழந்த வழக்கில் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் காவல் உதவி ஆய்வாளர் ரகுகணேஷ் பாலகிருஷ்ணன் ஆகிய இரு காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி தெரிவித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தது இதையடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் நேற்று விசாரணையை துவக்கினர் இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் இன்று நடைபெற்றபோது சிபிசிஐடி போலீசார் விரைந்து செயல்பட்டிருப்பதாகவும் இது தொடர வேண்டும் என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பினர் போலீஸ் போல செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தென்மண்டல காவல்துறை தலைவர் முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் லாக் மரணங்களை காவல்துறை ஒருபோதும் ஆதரித்ததில்லை என்றார் சாத்தான்குளம் சம்பவத்தில் சிபிசிஐடி போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டார் இந்த வழக்கில் சாட்சியமளித்த காவலர் ரேவதிக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் சாத்தான்குளம் சம்பவத்தில் பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸின் தலையீடு இருப்பது உறுதியானால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முருகன் உறுதியளித்தார் முன்னதாக தென்மண்டல காவல்துறை தலைவராக முருகன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அதைத் தொடர்ந்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து மின்னஞ்சல் வழியே புகார் அளித்தார் அந்தந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறினார் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி அனண்மன் நிலையத்தில் இரண்டாவது கொதிகளில் வெடித்து விபத்து ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் விபத்துக்கான காரணங்களை கண்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக என்எல்சி நிர்வாகம் கூறியுள்ளது விபத்து ஏற்பட்ட இரண்டாவது அனண்மின் நிலையத்தின் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய அலகுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக என்எல்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தை அடுத்து ஐந்தாவது அலகின் முதன்மை பொது மேலாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கிடையே என்எல்சி நிர்வாகத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர் முன்னதாக நேற்று நடைபெற்ற எந்த முடிவும் எட்டப்படவில்லை கொரோனா பரவல் அதிகம் உள்ள ஈரானில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த மூன்று மாதங்களாக வேலை மற்றும் வருமானமின்றி சிக்கி தவித்தனர் இவர்களை மீட்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட மீனவ அமைப்புகள் தொடர் கோரிக்கை விடுத்தன இதையடுத்து ஈரானில் சிக்கி தவித்த இந்திய மீனவர்களை இந்திய கடற்படை கப்பல் ஐஎன்எஸ் ஜலஸ்வா நேற்று முன்தினம் மீட்டு வந்தது தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வந்த இவர்கள் அரசு பேருந்துகள் மூலம் கன்னியாகுமரி மாவட்டம் அம்மாண்டி விளை பகுதியில் உள்ள ஆறு சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன இவர்களில் ஐநூற்று முப்பது பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் கொரோனா பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகு ஏழு நாட்கள் தனிமைப்படுத்துதலுக்குப் பின் இவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவர் என மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை வீடியோ கால் மூலம் கூறுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று சென்னை பெருநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்தார் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள அவர் இன்று காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டதும் செய்தியாளர்களை சந்தித்தார் கொரோனா தொற்றை தடுக்க முகக்கவசம் அணிவது மட்டுமின்றி தனிநபர் இடைவெளியையும் பொதுமக்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் வரவேண்டாம் என்று அறிவுறுத்தினார் காவல்துறையினரும் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உரிய பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக் கொண்டார் சென்னை நகரில் குற்றச்செயல்கள் நடக்கிறதா என்று சிசிடிவி கேமராக்கள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் ஆன்லைன் வழியே வங்கி மோசடியால் பாதிக்கப்படும் மக்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புகார் கொடுத்தால் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மகேஷ்குமார் அகர்வால் உறுதியளித்தார் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் காவல்துறையினருக்கு ஒருநாள் விடுமுறை அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியே எட்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்தை கலந்துள்ளது இதில் ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதுவரை அறுபது லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்நாட்டில் இதுவரை இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினோரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினான்கு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு அறுபதாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் எட்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் மூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு நாற்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து எழுநூறுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் மியான்மர் சுரங்கத்தில் மண் சரிவு காரணமாக ஏற்பட்ட விபத்தில் சிக்கி நூற்று இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் மியான்மர் தீயணைப்பு படைத்துறையின் முகநூல் பக்கத்தில் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது மியான்மரில் யாங்கோன் நகரிலிருந்து தொள்ளாயிரத்து ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள ஹாப்கான் நகரில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக பச்சை மரகதக்கல் எடுக்கும் சுரங்கத்தில் மண் சரிவு ஏற்பட்டது அப்போது சுரங்கப் பணியில் ஈடுபட்டிருந்த நூற்று கணக்கானோர் மண் சரிவில் சிக்கினர் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மியான்மர் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் மண் சரிவை அகற்றும் பணி தொடர்ந்து வருவதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் இடைக்கால தலைவராக இம்ரான் குவாஜா நியமிக்கப்பட்டுள்ளார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இச்செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருந்த சஷாங் மனோகரின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் பதவி விலகினார் இதையடுத்து துணைத் தலைவராக இருந்த இம்ரான் குவாஜா இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் வாய்ப்பை பெற இந்தியா உள்ளிட்ட ஐந்து நாடுகள் உரிமை கோரி போட்டியிடுகின்றன ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு பத்தொன்பது ஆசிய கோப்பை கால்பந்து உள்ளது இந்த போட்டியை இந்தியா இதுவரை நடத்தியதில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் நடைபெறவுள்ள போட்டியை நடத்த இந்தியா சவுதி அரேபியா கத்தார் ஈராக் உஸ்பெகிஸ்தான் ஆகிய ஐந்து நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன இந்த நாடுகள் ஆர்வம் காட்டுவதை ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது பத்தொன்பதாவது ஆசிய கோப்பை போட்டியை நடத்தும் வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படும் என்ற முடிவு அடுத்த ஆண்டு அறிவிக்கப்படும் எனவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது தமிழகத்தில் வடக்கு கடலோரப் பகுதிகள் சேலம் தருமபுரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து ஆறு டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது இதற்கிடையே நேற்றிரவு சென்னையில் பரவலாக லேசான மழை பெய்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை அருப்புக்கோட்டையில் அதிகபட்சமாக நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டரும் வால்பாறை சின்னக்கல்லாறு மேட்டூர் உள்ளிட்ட இடங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டரும் தேவாலா வடசென்னை பள்ளிப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் தலா ஒரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை நேரில் லடாக் பகுதிக்கு செல்ல திட்டம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்கிறார் சீன செயல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை அந்நாட்டின் மீது கொடுக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் போர் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வரி செலுத்துவதற்கான நடைமுறைகளை மேலும் எளிதாக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டுக்கடன் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டம் மத்திய அரசு அறிமுகம் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரிசோதனைகளுக்காக மேலும் பத்து லட்சம் பிசிஆர் கருவிகள் வாங்கப்பட உள்ளன மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மியான்மரில் மரகலக்கல் சுரங்கத்தில் நிலச்சரிவு நூற்று இருபத்தாறு பேர் உயிரிழப்பு பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்